ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பிரபாஸ் சார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மான்டோரோ கார் பற்றி. நம்ம பீஸ்ட், இதுக்கு பேரே பீஸ்ட் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது 4x4 வெஹிக்கிள். இதில் வந்து 3 மோட்ஸ் கொடுத்துருக்கான். அப்படியே வாங்க, இங்கே பார்க்கலாம். கியர் ஷிஃப்டிங் பக்கத்தில் இதுதான் மோட்ஸு. பார்த்திங்கன்னா 2H, 4H, 2H-னா 2-wheel drive, 4H-னா 4-wheel drive, 4-wheel hill, HLC-னா hill, 4H LLC-னு அதோ. இதுதான் உங்களுக்கு 4-wheel drive ஆப்ஷன்ஸ். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ரெகுலராக 4-wheel drive காரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து 4-wheel drive, ஒன்று 2-wheel drive. இது கொஞ்சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜின் தான். இதை பார்த்தீங்கன்னா 3.2 லிட்டர்ஸ் இன்ஜின், மீன்ஸ் 3200 சிசி. அது மட்டும் இது இல்லாமல் இதில் 190 ஹார்ஸ் பவர். யூஸ்வலாக எந்த காருக்குமே இவ்வளோ கெப்பாசிட்டிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, வீல்ஸ் தான். ஒரு காருக்கு மெயினே வீல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் கொடுத்துருக்காங்க. 265 சைஸில் செம்ம ப்ராடாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு லக்கு சைஸில் இருக்கிற அளவுக்கு டயர் பெருசாக இருக்குது. செம்ம ரோட் ட்ரிப்பாக இருக்கும். செம்ம ஆஃப் ரோட் வெஹிக்கிள் இது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரோட சைடு ஆங்கிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சீட்டுக்கு வரலாம். சீட் பார்த்திங்கன்னா சூப்பரான கம்ஃபர்டபுள் சீட்ஸ், ஆட்டோமேட்டிக் சீட்ஸ். இது ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இது ஃபுல்லாகவே. இந்த டிரைவர் சீட்டுக்கும் சரி, நம்ம பக்கத்தில் உட்கார இவங்களுக்கும் சேர்த்துருக்காங்க. இதோ காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக் பாருங்கள், சீட் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகுது. வேணுன்னா நம்மளுக்கு பேக் பண்ணணும்னா பேக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதோட ஃபியூச்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிரர் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓப்பன் க்ளோஸ், ஆட்டோமேட்டிக் ஓப்பன் க்ளோஸ் இருக்குது மிரர் இருக்கு. வேணும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எது பார்க்குறோன்னா, ஏசி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரேருக்கு வேணால் இங்கேயே உங்களுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரேர் கண்ட்ரோல் இங்கேயும் இருக்குது, பின்னாடியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு பின்னாடி சீட்லேயும் கொடுத்துருக்காங்க. எந்த கார்லேயும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காது. வெறும் காஸ்ட்லியான காரில் மட்டும்தான் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் அப் இங்கே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இது கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டர் இது கொடுத்துருக்காங்க, 12 amp. இங்கே ஒரு அடாப்டர் வேணால், சப்போஸ் நம்ம சார்ஜர் வேணால் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நிறைய ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி காஸ்ட்லியான வண்டி வச்சுருக்கவங்களாம் ஸ்மோக்கர்ஸ் இது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹேஷ் இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் இங்கே இது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று என்னென்னா கீழேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பாருங்கள் இது எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதுலேயே நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. பின்னாடியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இருங்க அதையும் காமிக்கிறேன். ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் இண்டிவிஜுவல் ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று என்னென்னா ஸ்பெஷாலிட்டி, கப் ஹோல்டர்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் போனாலும் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபினிஷு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த வயசானவங்க யாராச்சும் ஏற முடியாதவங்க வந்து அதை பிடிச்சி ஏற மாதிரி நீங்கள் எல்லா சீட்ஸ்லேயும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹோல்டர் இருக்கும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் பாருங்கள் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏசி, இண்டிவிஜுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெடியா? இந்த காரு பார்த்தீங்கன்னா லக்ஸுரிக்கு மட்டும் இல்லை, ஆஃப் ரோடிங்க்கும். இப்போ உங்களுக்கு நான் ஆஃப் ரோடிங் இப்போ பண்ணி காமிக்க போகிறோம், பாருங்கள்.
உங்களுக்காக நம்ம நண்பர் நம்ம எங்க அண்ணன் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த உங்களுக்காக தான் இது நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு இது பண்ணி ஏற்றி வச்சுருக்காருங்க. முக்கிய வரைக்கும் இந்த கல் இது பாருங்க எவ்வளோ ரூம் ஸ்பேஸ் இருக்கு. நான் உள்ளே போயிட்டு வர்றேன். ஃபன் பண்ணுறாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஃபன் பண்ணுறாரு. ஏய் இப்படியே திருப்பேன். இந்து மக்கள் கட்சி நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் லோகேஷ் ஜிக்கு நன்றி. இந்த காரை பற்றியான பார்ட் டூ வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபேவரட் கார்டு எதாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.